ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபினா டவர் லெவல் 8 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸில் மேக்ஸ் ஆகிருக்கு. நம்மளோட பில்டர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாம் 1 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க, மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 ட்ராஃபிக்ஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குயின், பவுலர், ஜெயிண்ட், ஈட்டி, ஐஸ் கோலம் இதெல்லாமே யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறோம். அட்டாக் பண்ணுற டைமில் அந்த இடத்துல வால் பிரேக்கரை கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் குயின் வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அதனால அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியறது இல்லை. ஸோ எப்பயுமே நீங்கள் இறக்குறப்ப அவங்களோட குயின் அட்டாக் பண்ணி ஓரளவு முடிச்சதுக்கப்புறம் வால் பிரேக்கர்ஸை யூஸ் பண்ணி கரெக்டான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வால்ஸை பிரேக் பண்ணிங்க அப்படின்னா எந்த பேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் எடுத்து கொடுக்குது. ஸோ குயினோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்குது குயின் அண்ட் ஹீலர் காம்பினேஷன். ஸோ 5 ஹீலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மினிமம் எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி இருக்கப்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியுது. இந்த அட்டாக்ல பாருங்க, ஐஸ் கோலம், ஈட்டி, பவுலர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இறக்கிட்டு ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி நம்மளோட பார்பேரியன், ராயல் சேமன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக இறக்கியிருக்காங்க. இந்த மிஷினை பற்றி சொல்லி ஆகணும். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸுக்குள்ளே போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸை அழகாக பிரேக் பண்ணி தருது. ஸோ இந்த மிஷின் எந்த அளவுக்கு உள்ளே போதும் அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரூப்ஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸில் ரேஞ்ச் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. உடனே நம்மளோட பவுலு, கிராண்ட் மாடர்ன், நம்மளோட ஹீரோஸ் எல்லாமே அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. வல்கேரி எல்லாம் அட்டாக்ல பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, வல்கேரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. வாவ், வல்கேரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாய்சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு தான் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுது, பட் வால்ஸை பிரேக் பண்ணாமல் வல்கேரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆயிடுச்சு. அந்த சைடு கோல்டு, அதுக்கப்புறம் எலெக்சர் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வல்கேரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ரொம்பவே கம்மியான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த பேஸில் அவங்க கிட்ட இருக்க ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சேமியன் தவிர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் ட்ரூப்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, நம்மளோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கம்ப்ளீட் ஆனால் ஒரு பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. அந்த பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸில் அப்டேட் பண்ணுறதுக்கு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. கிளான் வார்லிங் நடந்துட்டு இருக்கனால கிளான் வார்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லூட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பில்டர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எதை அப்டேட் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கலாம். கேட்டோம் அப்படின்னா பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட பேஸில் இருக்க ஏர் பாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லுது. ஏர் பாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். இந்த அப்டேட் போட்டோம் அப்படின்னா நமக்கு 7 days அப்டேட்டு. உங்களோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் வந்து மேக்ஸிமம் லெவலில் வரீங்க. ஏர் ட்ரூப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பாம் ஒரு சில டைம் ஏர் ட்ரூப்ஸை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுது. ஒரு சில டைம் எலக்ட்ரோ டிராகன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளியர் பண்ணுது. உங்களோட பேஸில் மேக்ஸிமம் லெவலில் வச்சுருந்து பாருங்கள் அது கிளியர் பண்ணுதா இல்லையா அப்படின்ட்டு. நம்மளோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுறோம் 7 days அப்டேட். இப்போ நம்மளோட பேஸில் கோல்டு யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம்.